11.2 பார்த்துட்டுருக்கோம். இன்டெக்ரல் ஆஃப் சீகன் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே இருக்கு. நமக்கு இது முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். இது வேணால் அப்படி எடுத்துக்கலாம். மீண்டும் இதுக்குரிய ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் சீகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டான் எக்ஸ். இது கொஸ்டின் கூட இது அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஏன்னா இது வந்து உனக்கு ஏர்லி ஸ்டேஜ் இல்லையா. நம்ம 11th 12th கூட அந்த ஃபார்முலா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். 11th இட் இஸ் நியூ ஃபார் யூ. அதனால ஒவ்வொரு டைமும் ஃபார்முலா எழுதி எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டான் எக்ஸ் பிளஸ் சி இல்லையா. அது பாக்ஸ் போட்டுக்க. இதுவே சப்போஸ் டிஃபரன்சியேஷன் அப்படின்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் டான் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ். இதையே நான் ஒவ்வொரு டைமும் எழுதுறேன்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீ தெரிஞ்சுக்கணும். இங்கே கொஸ்டினாக இருக்கிறது ஆன்சராக மாறிடும். இங்கே அதே மாதிரி இங்கே கொஸ்டினாக இருக்கிறது இந்த இடத்துல ஆன்சராக மாறிடுங்கிற அந்த ஒரு கம்பேரிஷனுக்காக ஐ எம் ரைட்டிங் திஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு நம்ம என்ன பார்ப்போம் ஆன்சர் டான் எக்ஸ். அப்போ டான் எக்ஸுக்கு தானே எழுதுறேன் எக்ஸ் பை ஃபை எழுதிட்டு இதோட முடியல. வாட் இஸ் யர் டியூட்டி? கண்டிப்பாக இன்னர் ஃபங்க்ஷனை பார்க்கணும். எது இன்னர் ஃபங்க்ஷன்? இதுதான் வந்து இன்னர் ஃபங்க்ஷன். இதை நீ என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட்னா என்ன? வகைப்படுத்த வேண்டும். அப்போ எக்ஸோட அது கண்டிப்பாக எங்க கீழே டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நம்ம ஸோ ஹியர் வி ஆர் ரைட்டிங் 1/5. ஸோ இது அடுத்தது இங்கே என்ன இருக்குது? க்வெஸ்சன் நம்பர் 2 இருக்கு இல்லையா. இதில் வந்து நமக்கு இன்டெக்ரல் ஆஃப் கொசீகண்ட் காட் எக்ஸ் இது டிஎக்ஸ் இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து மைனஸ் கொசீகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன் மைனஸ் வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ மைனஸ் கொசீகண்ட் எக்ஸ் பிளஸ் சி இல்லையா. மைனஸ் கொசீகண்ட் எக்ஸ் பிளஸ் சி. அப்போ இங்கே நமக்கு என்ன வரணும்? மைனஸ் போட்டுட்டு கொசீகண்ட் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு? 5x + 3. அப்புறம் இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் பார்க்கணும் சார். நாட் இன்டு இன்னர் ஃபங்க்ஷன், டிவைட் இன்னர் ஃபங்க்ஷன் பார்க்கணும். அப்போ இதுதான் இன்னர் ஃபங்க்ஷன். அப்போ டிவைட் போட்டுக்க. 5 எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1, 3 வந்து எழுத வேண்டியது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து -1/5. ஸோ -1/5 கொசீகன் ஆஃப் 5x + 3 அவ்வளோதான் பிளஸ் த்ரீ. ஸோ வித் எக்ஸ் ஆன்சர் ஃபார் திஸ் ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு சம்மா ஃபஸ்ட்டு சம்க்கு வந்து 5 × tan(x)y. இதை கூட நம்ம எங்கே கொண்டு வந்துருக்கலாம்? மேலே கொண்டு வந்துருக்கலாம் இல்லையா. ஏன்னா டினாமினேட்டர் டினாமினேட்டர் வரப்போ இட் போட்டு நியூமரேட்டர். ஸோ 5 × tan(x)y 5 + 3. அண்ட் இந்த செகண்ட் க்வெஸ்சன் -1/5. ஸோ தட் ஒன் ஆல்சோ கரெக்டு. தேர்ட் ஒன் -2. -2 வருது. தேர்ட் ஒன் நம்ம ஒன்றும் போடவே இல்லை இல்லையா. ஸோ தட் இஸ் நஸ். ஸோ தேர்ட் க்வெஸ்சன் வந்து விசி இந்த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.